தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மேல் கூரை இடிந்து விழுந்து விபத்து. காயம்பட்டவர் விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. துரிதமாக செயல்பட்ட தென்பாகம் காவல் நிலைய போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பாராட்டு. தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சண்முகபுரம் பெருமாள் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் அமல புஷ்பம் வயது 51, கணவர் பெயர் ஆல்பர்ட் என்பவர் கடந்த 15 வருடங்களாக தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அமல புஷ்பத்தின் சகோதரரான அருள்மணி வயது 50, தந்தை பெயர் அந்தோணி முத்து, விருதுநகர் மாவட்டம் என்பவர் அமல புஷ்பத்தை பார்ப்பதற்காக நேற்று வந்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை அருள்மணி மற்றும் அமல புஷ்பம் ஆகியோர் வீட்டில் இருந்தபோது திடீரென வீட்டின் மேற்கூரை இடிந்து விபத்துக்குள்ளானது. இதில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த அருள்மணியை தூத்துக்குடி நகர காவல் துணை கண்காணிப்பாளர் கணேஷ் மேற்பார்வையில் தென்பாகம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஆனந்தராஜன் தலைமையிலான போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு விபத்தில் காயமடைந்த அருள்மணியின் சகோதரியான அமல புஷ்பம் என்பவருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் காயம்பட்டவரை விரைந்து சென்று மீட்ட போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.